அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் ஷாபிஸ் ரெசிபி. டுடே நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, கிரில் சிக்கன் எப்படி வீட்லேயே பண்ணுறது அப்படின்னு. இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு இன்றைக்கி 3/4 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். எல்லாமே தை பீஸாக தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி டீப் கட் போட்டுக்கோங்க. இந்த டீப் கட் எதுக்காகனா, அப்போ தான் மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கும். உள்ளே நல்லா இறங்கினா தான் நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆகி சிக்கனில் தண்ணியே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா வரும் ரெசிபி. அண்ட் நான் சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 teaspoon மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு 2 teaspoon மிளகாய் தூள், அண்ட் 2 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது 3/4 kg மெஷர்மெண்ட் தான் இன்னைக்கு நான் சொல்லிட்டுருக்கிறது. அண்ட் 2 tablespoons நல்ல கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம புளித்த தயிர் ஆட் பண்ணால் அதில் நிறைய வாட்டர் ரிலீஸ் ஆகும், ஸோ நல்லா க்ரீமியாக இருக்காது. இதெல்லாம் இதில் வந்து ஒரு ஃபுல் லெமனுடைய எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி க்ரீமியாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணியாக இருந்ததுன்னா மசாலா தண்ணி போட்டு ஆட் பண்ணக்கூடாது, இந்த தயிர்லே வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 1/2 teaspoon கார்ன்ஃப்ளோர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா, பைண்டிங்காக மட்டுமே தான். அண்ட் இது கூட வந்து கொஞ்சமாக குக்கிங் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சிக்கன் வந்து தவாவில் ஒட்டாமல் வரும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த தை பீஸில் எல்லாத்தையிலையும் இந்த மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது ரொம்ப பெரிய பீஸா இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் டீப் கட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ரெசிபியை வந்து நம்ம கிரில் இல்லாமல் ஓவன் இல்லாமல் வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்றது தான். ஸோ இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணனா யார் வேணாலும் குக் பண்ணலாம். அண்ட் ரெஸ்டாரண்ட்டில் இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இது எல்லாமே உள்ளேக்கா நல்லா மசாலா கொடுங்க, கோட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து நிறைய மசாலாவை ரொம்பவாக நல்ல திக்காக அப்ளை பண்ணாதீங்க. மேலேக்கா லைட்டாக இப்படி அப்ளை பண்ணாவே போதும். நம்ம திக்காக அப்ளை பண்ணோன்னா இந்த மசாலா எல்லாம் எண்ணெய் அதாவது என்னது தவாவில் ஒட்டிக்கிட்டு நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். ஸோ அந்த தவாவில் வந்து நல்லா வராது அப்புறம் ரெசிபி. இந்த மாதிரி பேக் சைடு எல்லாமே நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இந்த மேரினேட் பண்ண சிக்கனை வந்து நம்ம எப்படியும் ஒரு 6 hours ஆகுது ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஒரு லிட் வச்சு நல்லா கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 6 hours ஆகுது மேரினேட் ஆகணும். அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இப்போ மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதை நான் இப்போ 6 hours வந்து மேரினேட் பண்ண போகிறேன் ஃப்ரிட்ஜில். அண்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அயன் தவாவை நான் மேலே வச்சுருக்கேன். தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நான் 2 butter pieces எடுத்திருக்கேன். இந்த பட்டர் பீஸை வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள் தவா ஃபுல்லாக. அப்ளை பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் எதுக்காக இதில் பட்டர் எடுத்திருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த சிக்கன் வந்து தவாவில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அண்ட் இதில் வந்து பட்டருடைய டேஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு சிக்கனில். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பட்டர் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிடுச்சி. இதில் வந்து இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த சிக்கன் பீஸை வந்து தை பீஸஸை வந்து
மேல வச்சிருக்கேன் இது வந்து நம்ம ஒரு 25 minutes low flame வச்சி குக்க பண்ணனும் ஹை flame வச்சி குக்க பண்ணோம்னா வெளிய எல்லாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடும் பட் உள்ள வந்து வேகாது நமக்கு வந்து உள்ளேயும் நல்லா வேகணும் அப்படினு பார்த்தோம்னா ஒரு 25 minutes low flame குக்க பண்ணனும் and நான் வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய பெரிய பீசா இருக்கறதால ரெண்டுமே ஒரே டைம் போட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ ஒரு ஒரு பீஸா ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி ஆல்மோஸ்ட் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சி உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க அதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்